அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு. இதே போல தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை இந்த மாதத்துடைய கடைசி எக்ஸ்பைரி டே, அதாவது இந்த மந்த்லி எக்ஸ்பைரின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய அப்டேட்ஸ் அண்ட் ரிலையன்ஸுடைய ஏஜிஎம் மீட்டிங்குடைய அப்டேட்ஸு, ஸோ ஒரு லாஜிக்கலாக நான் எப்படி நேற்று மாருதியை ஒர்க் அவுட் பண்ணமோ அதே போல் ரிலையன்ஸுடைய அப்டேட்ஸை வச்சு மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்க வாய்ப்பு இருக்கும்ன்ற இந்த லாஜிக்கலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து எந்தெந்த நிறுவனங்களுக்கான ரிசல்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் சார் ஐடிசி, ஏன்னா ஐடிசி வந்து மெஜாரிட்டி எல்லாருக்கிட்டையுமே இருக்குது, அந்த ஐடிசி நிறுவனத்துடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னன்றதையும் உங்களுக்கு இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பார்க்குற வீடியோ நிச்சயமாக நாளைக்கு உங்களுக்கு அது ஜாக்பாட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பர்களே, நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படி என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் மெட்டாலிக்ஸ் ஐபிஓவும் அதே போல் வந்து சோனா பிஎல்டபிள்யூ இந்த நிறுவனத்துடைய ரெண்டுமே வந்து நாளைக்கு பங்குச்சந்தையில் லிஸ்டட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஷாம் மெட்டாலிக்ஸ் வந்து நல்ல ஒரு ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க, மேபி பங்குச்சந்தையுடைய நல்ல வாலட்டைல் டைம் அன்றைக்கி லிஸ்டட் ஆகுது. ஸோ இது லிஸ்டிங் கெயின் இருக்குமா இல்லையா அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்கணும். லிஸ்டட் கெயினுக்காக மட்டும் அப்ளை பண்ணியிருக்கிற நண்பர்கள் ப்ராஃபிட்ஸ் இருக்கிறதுனா புக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்ம் போகிற நண்பர்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 50-60% புக் பண்ணிவிட்டு மீதி மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, நாளைக்கு எந்தெந்த நிறுவனங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் லீலன், ஓஎன்ஜிசி அண்ட் மிஸ்ரா தாட்டு நிகம், பிடிசி இந்தியா அண்ட் ஏஷியா ஷிப்பிங், ஃபியூச்சர் சப்ளை செயின் சொல்யூஷன்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கு எல்லாமே நாளைக்கு ரிசல்ட் இருக்குது. இது தவிர்த்து குளோபலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்டேட் டிசிஷன்ஸ் இருக்குது, அடுத்து ஜெர்மனி இன்ஃபோ பிஸ்னஸ் கிளைமேட் இண்டெக்ஸ்க்குடைய டேட்டாஸ், அதே போல் யூஎஸ் ஃபைனல் ஜிடிபி அண்ட் டியூரபிள் குட்ஸ்க்கான ஆர்டர்ஸ்க்கான டேட்டாஸ் எல்லாமே இருக்குது நண்பர்களே. ஓகேங்க, ஸோ நம்ம நிஃப்டி பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு இதை தவிர்த்து வேறு என்ன முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நாளைக்கு வந்து நியர்லி மிட் ஆஃப் த இயர் அண்ட் ஷேம் மெட்டாலிக் இது ரெண்டு உடைய ஐபிஎம் வரப்போது, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியுடைய எக்ஸ்பைரி. ஸோ இந்த அஞ்சுமே நோட் பண்ணி வச்சுங்க, இதில் எது உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்த போகிறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். அலைஸ் ப்ளூடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமெட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டான டிமெட் அக்கௌண்ட்டை, ரொம்ப லீஸ்ட்டு ப்ரோக்ரேஜ், நீங்கள் தாராளமாக இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி அனலைசிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பற்றி அனலைசிங் பண்ணிடலாம். இன்றைக்கி 85 புள்ளிகள் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இங்கே ஒரு இது வந்து டபுள் டாப் மாதிரி ஒவ்வொரு டாப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறாங்க. இது தேர்ட் டைம் இங்கே ஒரு முறை ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது, இங்கே ஒரு இடத்துல ஒரு ப்ராஃபிட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபாலாக இருந்தது, மறுபடியும் இங்கே போயிட்டு வந்திருக்கு. நேற்று வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியான கேண்டில்ஸ், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறப்ப அது இறங்கி தான் ஏறும், ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி ஃபார்ம் ஆச்சு. பட் ஆனால் வந்து எஸ்டர்டே டே ஐயை வந்து அதை தொட முடியல, மறுபடியும் வந்து ஃபாலாக இருந்தது. இன்றைக்கி கேப்பப்பில் ஓப்பன் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருந்தேன், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே தான் வந்து ஃபாலாகி க்ளோஸ் ஆயிருக்கு. சரி நண்பர்களே, இப்போ இது எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன், மறுபடியும் கரெக்ஷன்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பெக்டேஷனாக வந்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக பங்குச்சந்தை மறுபடியும் மேலே போகும். ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நிஃப்டி 15,670 மேலே, அதாவது இப்போ இருக்கிற ரேஞ்சில் இப்போ 15,670 மேலே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. 15,570 மேலே வந்து நிஃப்டி சஸ்டெயின் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 15,800 15,900 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் நிஃப்டி வந்து 15,670 பிலோவில் போகிற பட்சத்தில் க்ளோசிங்கில் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 15,550 வரைக்கும், ஹையஸ்ட்டாக வந்து 15,500 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பர்களே. இதில் ஓவராலாக வந்து புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பார்க்குறப்ப புட் ஆப்ஷன் 15,500 15,600 அதிகமாக இருக்குது, கால் ஆப்ஷன் பார்க்குறப்ப 15,800 16,000 கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம கால் ஆப்ஷனுடைய டேட்டா வைஸ் வச்சு பார்க்குறப்ப நிஃப்டியுடைய வாலட்டைல் ட்ரெண்டானது 15,500 15,900 வரைக்குமா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஓகேங்க, ஸோ ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நிஃப்டியில் வந்து நம்ம பார்க்கணும், ரிலையன்ஸுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்குடைய அப்டேஷன்ஸ் வரப்ப ஆல்ரெடி இந்த நிஃப்டி ஆனது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% ஃபால் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஏறி இருந்தது. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஆக்சுவலாக ரிலையன்ஸுடைய ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15 வந்து நடந்திருந்தது நண்பர்களே. ஜூலை 15 உடைய சார்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு.
எவ்வாறுங்க ஒரே நிமிஷம் ஓகே நண்பர்களே இங்கே பாருங்கள் இதான் ஜூலை அன்னைக்கு நடந்த 2020 ஜூலை 15th நடந்த அந்த மீட்டிங்கு. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கை வந்து 2 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்குடைய ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும். ஹை வந்து பார்த்தீங்கன்னா 10,827, லோ வந்து பார்த்தீங்கன்னா 10,577, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் வந்து ஹை அண்ட் லோவாக அன்னைக்கு நடந்திருக்கு நண்பர்களே. க்ளோசிங்கில் 10,618 வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஸோ இதே வந்து இப்போ மறுபடியும் அடுத்து 2021 ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து நாளைக்கு நடக்குது. மேபி இதே மாதிரி 2 மணிக்கு மேலே வாலட்டைல் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே. கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். மேபி 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒன்று ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடர் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க, இல்லைனா அதுக்கப்புறம் டிசிஷன்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியும் பிளான் பண்ணிக்கங்க. ஓகேங்க, பேங்க் நிஃப்டியுடைய வியூவை பார்த்துடலாம். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருந்த அந்த ரேஞ்சுக்கு மேலே அபோவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. நம்ம அங்கே ட்ராக் பண்ணதுனால இங்கே இதுவாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன பொறுத்த வரைக்கும் 34,500 மேலே பேங்க் நிஃப்டி ஹோல்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 34,750 35,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் பேங்க் நிஃப்டி 34,500 பிலோ போகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் 34,250 34,000 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி எந்தெந்த பங்குகள் டாப் கெய்னர் டாப் லூசர்ன்ற விரைவாக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர் இன்றைக்கி நேற்று மாருதி நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கும் வந்து 2% மேலே உயர்ந்திருந்தது டைட்டன் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ். நான் முந்தானத்து வீடியோவில் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்த நண்பர்களே, இன்னைக்கு நேர்லி 1.5% மேலே நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. எம்என்டம் அண்ட் ஓஎன்ஜிசி பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் இது. அதே போல் டாப் லூசர் பார்த்திங்கன்னா அதானி போர்ட்ஸ், விப்ரோ, டிவிஸ்லாப், ஸ்ரீ சிமெண்ட்ஸ் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஓகே நண்பர்களே, குளோபல் மார்க்கெட்டுடைய வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபெட்ரேட்டுக்கு அப்புறம் வந்து பங்குச்சந்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரேலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்பவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ப்ராஃபிட் புக்கிங் நியர்லி வந்து 15,850 இந்த ரேஞ்சில் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ப்ராஃபிட் புக் நடக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கு 20 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. யூரோப் மார்க்கெட் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவில் தான் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 13 புள்ளிகள் இப்போ வரைக்கும் பாசிட்டிவில் 15,700 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து நிக்கி மார்க்கெட், ஹாங்ஸெங் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 500 புள்ளிகளுக்கு மேலேயும், தாய்வான் மார்க்கெட் 261 புள்ளிகளுக்கு மேலேயும் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இது அப்படியே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட்டும் மேபி கேப் அப் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எஃப்ஐஐ இன்னைக்கு 3,156 கோடி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க நண்பர்களே. மேபி சொல்ல முடியாது, இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்காகவும் இருக்கலாம், ஏன்னா அதில் மார்க்கெட் ஏற்றம் கொடுத்தா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலான்றதும் ரீசனாக இருக்கலாம். அதே போல் டிஏஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1,317 கோடி வந்து இந்த டவுனை வந்து பயன்படுத்தி எஃப்ஐஐயிலும் டிஏயிலும் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி கோல்டு, சில்வரு, காட்டன் அந்த க்ரூட் ஆயில் எல்லாமே இப்போ வந்து பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு ஹீரோ மோட்டாருடைய கார்பரேஷனுடைய பார்த்துடலாம். ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் இன்றைக்கும் 2% மேலே நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ மாருதிக்கு அப்புறம் இவங்களும் வந்து 3rd டைமாக வந்து இவங்களுடைய வெஹிக்கிள்ஸ், ஸ்கூட்டர்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1 அப்புறம் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன அதே ரீசன் தான் சொல்லியிருக்கிறாங்க, கமோடிட்டி காஸ்ட் எல்லாமே அதிகமாக இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்களும் வந்து அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ்க்கான ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இது நேற்றே வெளியாகிருந்தது, இன்றைக்கும் நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபோக்கஸ்டும் பண்ண சொல்லியிருந்தேன். மேபி இன்றைக்கி வாலட்டைல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கல, மேபி நாளைக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஓகே நண்பர்களே, அண்ட் சிப்லாக்கும் கிளென்மார்க்கும் ஒரு சின்ன ஒரு அப்டேட்ஸ் இருக்குது. சிப்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் எஃப்டிஏ வந்து இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான டேப்லெட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதாவது குரோனிக் அப்ஸ்ட்ராக்டிவ் அண்ட் பல்மனரி டிசீஸ்க்கான அந்த மருந்துக்கு வந்து யுஎஸ்எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதே டைப் ஆஃப் ஒரு மருந்துக்கு வந்து கிளென்மார்க்குக்கும்
யுஎஸ் எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு சிப்லா வந்து நல்லா சஸ்டைனிங் கொடுத்துருந்தாங்க. மேபி நாளைக்கும் வந்து சிப்லாவுடைய மியூ என்னன்றத பார்க்கலாம். அடுத்து அதானி போர்ட்ஸ் இன்றைக்கி 3% இறங்கி இருந்தது. நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து அதானி போர்ட்ஸ் தாராளமாக அதானி போர்ட் ஷார்ட் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஷார்ட் டேர்ம்ஸ்க்கும் சரி லாங் டேர்முக்கும் அதானி போர்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதானி குரூப்பில் அதானி போர்ட்ஸ் அண்ட் அதானி டிரான்ஸ்மிஷன் நல்லாவே அதானி என்டர்பிரைசஸ் இது ரெண்டுமே நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து 3% இறங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்வே லார்ஜஸ்ட் பென்ஷன் ஃபண்டான கேள்வி வந்து அதானி போர்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் அதாவது டைவர்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் டிவர்ஸ்மெண்டிங் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அவங்க ஃபண்ட்ஸ். இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதானி போர்ட்ஸ் வந்து மயான்மார் ப்ராஜெக்டோடவே லிங்க்டோட பண்ணிட்டு இருக்கிறது வந்து இது ரீசனாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி தரப்புலேருந்தும் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான ரிப்ளை வந்து அதானி போர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நாங்கள் பரிசீலனை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றதையும், ஸோ சப்போஸ் இது வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை உடனே நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட்டும் நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் இது பாசிட்டிவாக வர பட்சத்தில் அதானி போர்ட்ஸ் மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஓகே நண்பர்கள், அடுத்து பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா June 28th வந்து அவங்க அதாவது நான் கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் மூலயமா 1000 crore வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலயமா கன்சிடர் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க June 28th. ஸோ அந்த ஸ்டாக் ஆல்ரெடி நல்லாவும் ரேலி ஆகிடுச்சு, அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகேங்க, இப்போ நம்ம முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ரிலையன்ஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து ஒவ்வொரு முறையும் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அந்த ஸ்டாக்ஸ் எந்த அளவுக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏன் வந்து ரிலையன்ஸை பற்றி இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, ரிலையன்ஸ் வந்து நிஃப்டி 50 ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டியும் வந்து ட்ரேட் ஆகும், ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். July 15th வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு அப்புறம் 3.8% வந்து ஏற்றம் இறக்கம் கொடுத்துருக்காங்க. நீலி 6.7 crore வரைக்கும் வால்யூம்ஸ் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 9.7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 crore வரைக்கும் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ போன முறை பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு அப்புறம் 3.8% பங்கின் விலை குறைஞ்சிருக்கிறாங்க. மேபி ஓவர் வால்டைல் அப் கொடுத்து தான் கீழே இறங்குச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நண்பர்களே. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இதில் முக்கியமாக வந்து இந்த அறிக்கையில் நம்ம என்னென்னலாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல வந்து எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரிலையன்ஸ் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அந்த நிறுவனத்துடைய லாபங்கள் எவ்வளோ வருவாய் ஈட்டியிருக்காங்க, அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி பற்றியெல்லாம் முதல்ல பேசுவாங்க. அப்புறம் வந்து எதிர்கால திட்டங்கள் ஏதாவது வச்சுருந்தாங்களோ அதை பற்றியும் அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. நாளைக்கு 2 மணிக்கு இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆனது துவங்கும். அதே பார்த்திருந்தோம் 9.7% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல 2019 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி ஏதாவது நல்ல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னா இதே மாதிரி 9% மேலே ரிலையன்ஸ் ஏறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதே போல 5G சேவைக்கான பிளான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தன விஷயங்களும் இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் சரி, ஏன்னா ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிக்கைகள் வந்து இவங்க முக்கியமாக ஜியோவை பற்றி தான் இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்கு. இதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஜியோவுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல்லும் வோடாஃபோனும் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்க்கு முன்னாடியே வந்து இவங்க ஏர்டெல்லும் சரி வோடாஃபோன் தரப்பில் இருந்தும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர்டெல் டாடா குரூப்போட இணைஞ்சு 5G சேவைகளையும் அதே போல வோடாஃபோன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கோ நிறுவனத்தோடு சேர்ந்தோ இவங்களுக்கான கூட்டணி வந்து ஆல்ரெடி 5G தொடங்கிறதுக்கான இது வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து ரிலையன்ஸ் வந்து சப்போஸ் ரொம்ப பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருந்தாலும் இவங்களுக்கு வந்து பெரிய லெவலான பாதிப்புகள்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரோமாவுடனான 20% பங்கு விற்பனை திட்டத்துக்கான அப்டேட்ஸ் பார்க்கணும். அதே போல் ஜியோ ஐஓடிக்கான அந்த அதாவது பிளாட்ஃபார்ம் அறிமுகம் செய்யப்படலாம், அந்த லேப்டாப் இந்த மாதிரியான ஜியோ லேப்டாப்ஸ் சொல்லியிருந்தாங்க, அதை பற்றின அப்டேட்ஸ். இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 crore வர்த்தகம் பெறும் இந்த அளவுக்கான அப்டேட்ஸ் இருக்குது. ஜியோ ஃபைபர் மற்றும் ஜியோ வந்து செட்டாப் பாக்ஸ் அறிமுகம் பற்றின அப்டேட்ஸ், இதெல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் நண்பர்களே. இந்த மீட்டிங்கில் வந்து எதை ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோ கட்டணம் வந்து உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஜியோவும் அண்ட் மைக்ரோசாஃப்டுக்கான கூட்டணியுடைய அந்த அறிவிப்புகளும் இதில் ஃபோக்கஸ் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஆல்ரெடி வந்து கூகுளும் சரி ஜியோவும் ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்கிறதுக்கான அப்டேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நியர்லி வந்து ரொம்ப நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான 4000 rupees அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரியான அப்டேஷன்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம இந்த மீட்டிங்கில் எதிர்பார்க்கப்படுது. சப்போஸ் ஜியோவுடைய அப்டேட் அதாவது இவங்களுடைய பிளான்ஸ் எதாவது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அது வந்து ஜியோ வாடிக்கையாளர் கஷ்டமா இருந்தாலும் முதலீட்டாளர்களுக்கு இது லாபமா இருக்கும். அதனால நம்ம அதையும் கவனிக்கணும்.
முக்கியமாக சொல்லிடுறேன் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம் வந்து இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா மேபி வாலட்டைல் இருக்க வாய்ப்பு இருக்கும். டெலிகாமுடைய டேரிஃப் ஹைக்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் நியூ ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்ணுறதாக இருந்தாலும், அதே போல் கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் இந்த மைக்ரோசாஃப்ட் ஸோ இது கூட எக்ஸ்பென்ஷன் இவங்களுடைய அப்டேட் இது ப்ராஜெக்ட் பற்றின அப்டேட்ஸ் பற்றிய இன்ஃபர்மேஷனும், அதே போல் நம்ம பார்த்துருந்தோம் அந்த அரோமா அந்த ஸ்டேக்ஸ் செல்லிங்கான பிஸ்னஸ் அப்டேட்ஸ் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கவனிக்கத்தக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நண்பர்களே. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம வாட்ச் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸ் பற்றின அப்டேட்ஸை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐடிசி பற்றி சொல்லியிருந்தேன். ஐடிசியுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பற்றி பார்த்துலாம். நண்பர்களே, நான் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன், இந்த டிராயிங் பாருங்கள். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இங்கே பாருங்கள் நண்பர்களே, ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஒவ்வொரு முறையும் பாருங்களேன், மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்களேன். இந்த மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு மேஜராக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 2018-19 மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி இதை பிரேக் பண்ணாங்கன்னா இன்னும் மேலே ஏற வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இது ஃபால் ஆகிறது எந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் சப்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு மல்டிபிள் சப்போர்ட் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஃபால் ஆகிருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட் நியர் எடுத்து கூட பங்குச்சந்தையில் ஒரு ரேலி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து 170 ரேஞ்சை சப்போர்ட் ஆகவும், அதே போல் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் 220 வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து வச்சுக்கலாம் நண்பர்களே. ஸோ இதே போல் நிறைய நண்பர்கள் சில ஸ்டாக்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் கேட்குறீங்க, மேபி போடுங்க. நான் வந்து சாட்டர்டே நீங்கள் கேட்ட எல்லா சில ஸ்டாக்குகளை எடுத்து வச்சுட்டு நான் அதோடைய அப்டேட்ஸ் வந்து இந்த சாட்டர்டே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. ஓகேங்க, டெக்னிக்கலாக நம்ம வேறு என்னென்ன ஸ்டாக்கை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிஎல் இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க, ரொம்பவும் நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து சேனல் வைஸ் பார்க்குறப்ப ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே போல் நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கனாலும் May 24th நடந்த ஒரு ஹை பிரேக் அவுட்டை இன்னைக்கு பிரேக் ஆகி ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மிங்ஸில் கேப் அப்லோ கொடுத்து மேலே போயிருக்கிறாங்க. அண்ட் வால்யூம்ஸ் அண்ட் ஆர்எஸ்ஐ லெவல்ஸும் கண்டினியூஸாக ரைசிங்காக இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் வந்தப்போ காமிச்சிருந்தவங்களுக்கு ஸ்ட்ராங் புலிஷான கேண்டில். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கும் நம்ம ரேலிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றத, நம்ம ட்ரா பண்ணியும் காமிச்சிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேனல் பிரேக் அவுட் நியரில், அண்ட் அஸ் வெல் அஸ் இது பிரேக் அவுட் இந்த டெக்னிக்கல் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இன்னைக்கு பிரேக் ஆன உடனே இந்த பங்கு நிலை நல்ல ஏற்றம் கொடுத்து ரேலி ஆகிட்டுருக்கு. ஸோ பஜாஜ் ஃபின் சர்வீஸ் இன்னும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து நான் HIL வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன், நிறைய நண்பர்கள் வந்து அதை பற்றி கேட்டிருந்தீங்க. HIL வந்து நான் ஏன் சொல்லியிருந்தேன்னா, இது வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி நடந்திருக்கு பாருங்கள் நண்பர்கள். இந்த மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி நியரில் வந்து இங்கே பிரேக் அவுட் நடக்கிறப்ப மேபி ஒரு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இதை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் வால்யூம்ஸும் பாருங்கள், நல்ல வால்யூம் நடந்திருக்கு. ஆர்எஸ்ஐ லெவல்ஸும் வந்து நேர்லி கொஞ்சம் அப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து HIL நான் ஷார்ட் டேம் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இதெல்லாமே வந்து ஷார்ட் டேம் நண்பர்களே. ஓகேங்க, அடுத்து இன்னொரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்காக நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, டிஐ இந்தியா, அதாவது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டாக் பாருங்கள், நியர்லி சப்போர்ட்டில் இருந்து இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முறை சப்போர்ட் பிரேக் ஆகிருக்கு, ஸ்டாக் நல்லா மேலே போயிருக்கு, மறுபடியும் சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரேலி கொடுத்துருக்கு. அகைன் இப்போ இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் நியரில் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குறப்ப வால்யூம்ஸும் ஓரளவுக்கு இருக்குது நண்பர்கள். இங்கேயும் வால்யூம்ஸ் ஓரளவுக்கு நடந்திருக்கு. நியர் இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு மறுபடியும் வந்திருக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கையும் வந்து ஷார்ட் டேர்ம் வைஸில் கொஞ்சம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் நண்பர்கள். எதுவும் பாட் பண்ணலை, எல்லாமே உங்கள் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸ்டு ரிலேட்டிவாக நம்ம பார்க்குறப்ப லாஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே நண்பர்களே, ஸோ நாளைக்கு நம்ம எந்தெந்த பங்குகளை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇஎல், சிட்டி யூனியன் பேங்க் அண்ட் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி, இந்த மூன்று நிறுவனங்களையும் நம்ம நாளைக்கு வாட்சஸில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து லைக் பண்ணி நம்ம சேனலில் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு தெரிவிங்க நண்பர்களே. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச்.